அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவர்ஸ், 100 வருடத்திற்கு பிறகு இது போன்ற ஒரு சிறப்புமிக்க அபூர்வமான செவ்வாய்க்கிழமையானது நாளைய தினத்துல வர உள்ளது. அதாவது நாளைய ஒரே தினத்துல பல்வேறு விதமான சிறப்புகள் அனைத்தும் சேர்ந்து வந்துள்ளது. நம்ம தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதற்கு உரிய ஐப்பசி மாத தேய்பிறை திரையோதசியானது வந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டில் செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய தன திரையோதசியும் இதில் சேர்ந்து வந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் தற்போது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான புது புது நோய்களானது வந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட நோய் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்ப்பதற்கு உரிய தன்வந்திரி வழிபாட்டு செய்வதற்கு உரிய ஏற்ற நாளாகவும் நாளைய நாளானது அமைந்துள்ளது. மேலும் இதோடு சேர்த்து கடனை அடைப்பதற்கு உரிய ஐப்பசி மாதத்துடைய பிரதோஷமும் செவ்வாய்க்கிழமை அன்று வந்துள்ளது. இப்படி பல்வேறு விதமான சிறப்புகள் அனைத்துமே சேர்ந்து நாளைய ஒரே தினத்தில் வந்துள்ளது. இப்படிப்பட்ட இந்த ஒரு அபூர்வமான தினத்தில் வெறும் உப்பை வைத்து இப்படி மட்டும் நீங்கள் செய்துட்டு வந்தால் போதுங்க, உங்களுடைய செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யலாம். அதோடு உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கின்ற நோய் பிரச்சனைகள் அனைத்தையுமே நம்ம போக்கிக் கொள்ளலாம். கடந்த 2 காலமாகவே வைரஸ் தொற்றானது பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்மிடையே ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. இந்த வைரஸ் தொற்றும் முற்றிலுமாக முடிவுக்கு வர வேண்டும் என்று சொல்லி எல்லோருமே சேர்ந்து தன்வந்திரி வழிபாட்டையும் நாளைய தினத்தில் நீங்கள் செய்து கொள்ளலாம். எனவே இந்த பூஜையை எப்படி அனுஷ்டிக்கணும், எந்த நேரத்தில் அனுஷ்டிக்கணும், நம்முடைய வாழ்க்கையவே மாற்றித்தரக்கூடிய இந்த நாளை நம்ம எப்படி பயன்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற எல்லா சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2/11/2021 செவ்வாய்க்கிழமை, அதாவது நாளைய நாள் பார்த்தீங்கன்னா தன திரையோதசியானது வந்துள்ளது. இதோடு பல்வேறு விதமான சிறப்புகள் அனைத்துமே சேர்ந்து 100 வருடத்திற்கு பிறகு இது போன்ற ஒரு அபூர்வமான நாளானது நாளைய தினத்தில் வர உள்ளது. ஐப்பசி மாதத்துடைய அமாவாசைக்கு முன்பாக, அதாவது தீபாவளிக்கு முன்பாக வரக்கூடிய தேய்பிறை திரையோதசி அன்றுதான் தன்வந்திரி பகவான குறித்து விரதம் இருந்து வழிபாடு செய்வதற்கு உரிய நாளாகவும் அமைந்துள்ளது. கல்விக்கு எப்படி சரஸ்வதி தேவியோ, செல்வத்துக்கு லட்சுமி தேவி, வீரத்துக்கு பார்வதி தேவி, ஞானத்துக்கு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, பகை அகல துர்கா தேவி, காரிய வெற்றிக்கு ஆஞ்சநேயர் என்று சொல்லப்படுகின்ற வரிசையில் தான் நோய் தீர்க்கக்கூடிய கடவுளாக மா மருத்துவராக நம்மால் வணங்கப்படுபவர் தான் ஸ்ரீ தன்வந்திரி பகவான். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கூட கொரோனா வைரஸ் ஆனது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதன் காரணமாக பல்வேறு விதமான கோவில்களில் ஸ்ரீ தன்வந்திரி பகவானுக்கான சிறப்பான பூஜைகளும் யாகங்களும் நடத்தப்பட்டு இருந்ததை நம்ம பலருமே பார்த்திங்கன்னா கேள்விப்பட்டு இருப்போம். எனவே இப்படிப்பட்ட இந்த நோயை முற்றிலுமாக விரட்டுவதற்கு நாம் எல்லோருமே சேர்ந்து நாளைய தினத்தில் ஒரு மனதுடன் அந்த தன்வந்திரி பகவானை வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக இந்த வைரஸ் ஆனது முற்றிலுமாக நம்மை விட்டு அகல ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த நோயினால் பெரித அளவில் மக்களுக்கு பாதிப்பு ஏதும் வராத வகையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். நாளை வந்திருக்கக்கூடிய இந்த திரையோதசி நாளில் தன்வந்திரி திரையோதசி விரதம் மக்களுக்கான ஆயுட்காலம் பற்றி குறிப்பிட்டு நினைவூட்டவே அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்றைய வாழ்நாட்களில் வாயில் நுழையாத பெயர்களில் நோய்களானது ஏற்பட்டு வாட்டி வதைத்து கொண்டு இருக்கின்றன. இது போன்ற இந்த தன திரையோதசியை அன்று இறந்தவரை வழிபாடு செய்து அவர்களுக்கு விரதம் இருப்பது மட்டுமல்லாமல் உயிருடன் இருப்பவர்களது ஆயுளை நீட்டிக்க வழிபாடு செய்யக்கூடிய விரதமாகவும் அமைந்துள்ளது. உடல் நலம் காக்கவும் வாழ்நாட்களில் நோய் தாக்கம் ஏற்படாமல் இருக்கவும் ஆயுட்காலம் முழுவதுமே இப்பூமியில் நீடித்து இருக்கவும் விஷ்ணு புராணத்தில் ஒரு விரத வழிபாடானது கூறப்பட்டு இருக்கிறது. அதுதான் இந்த ஒரு தன்வந்திரி பூஜையாகும். பார்க்கடல் கடையப்பட்ட போது வெளியானவர் தான் தன்வந்திரி என்கிறது பாகவதம். பார்க்கடலில் இருந்து அவதரிக்கும் போது அமிர்த கலசத்தோடு வந்தவர் தான் தன்வந்திரி பகவான். அதன் பின் அந்த அமிர்தமானது ஒரு அகப்பையால் தேவர்கள் அனைவருக்குமே விநியோகம் செய்யப்பட்டது. எனவே தான் தீபாவளியின் போது கரண்டி கலசம் போன்ற சில பாத்திரங்களை வாங்கி இல்லத்தில் சேர்ப்பது வட இந்தியர்களுடைய வழக்கமாக தற்போது வரைக்குமே இருந்து கொண்டு இருக்கிறது.
எனவே நாளைய நாள் இந்த தனதிரையோதசி நாளில் அதிகாலையே எழுந்து நாம் குளிக்கக்கூடிய தண்ணீரில் மஞ்சத்தூள் மற்றும் துளசியை இட்டு அந்த நீரில் குளித்து விட்டு அன்று முழுவதுமே விரதம் அனுஷ்டித்து வருவது சிறந்த பலனை கொடுக்கக்கூடும். நோயுற்றவர்கள் மாலை சரியாக 6 மணியிலிருந்து 6:30 மணி வரையிலான இந்த பூஜை நேரத்தில் மட்டுமாவது நீங்கள் கலந்து கொள்ளலாம். மற்றபடி விரதம் அனுஷ்டிக்கணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் அன்றைய தினத்தில் விரதத்தை அனுஷ்டித்து வாங்க. அன்றைய நாள் முழுக்கவே தன்வந்திரி பகவானுடைய புராண கதைகளை கேட்பதும் பார்ப்பதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடும். பிறகு மாலை சரியாக 6 மணி அளவில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானுடைய படம் மற்றும் எந்திரம் இருந்தால் அதை நீங்கள் எடுத்து வைத்து பூஜையில் பயன்படுத்தலாம். அப்படி உங்ககிட்ட இது போன்ற படங்கள் இல்லை என்றால் நீங்கள் பெருமாளுடைய படத்தை கூட எடுத்து வைத்து பூஜையை அனுஷ்டிக்கலாம். எந்த ஒரு தவறும் கிடையாது. பிறகு ஒரு சொம்பளை பார்த்தீங்கன்னா எச்சு படாமல் தண்ணீரை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். இந்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னா துளசி இலையை பறித்து அந்த தண்ணீரில் போட்டு வைத்து விடுங்க. அன்றைய நாள் தன திரையோதசியாக இருப்பதால் உங்களுடைய வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா அன்றைய நாளில் நீங்கள் தங்கம் வெள்ளி வைரம் இது போன்ற பொருட்களை நீங்கள் வாங்கிட்டு வந்து வைக்கலாம். அப்படி இது போன்ற பொருட்களை வாங்க முடியாதவர்கள் என்ன பொருட்களை வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பை வந்து உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைக்கலாம். அதே போல் மஞ்சள் குங்குமம் வளையல் இது போன்ற பொருட்களை அன்றைய தினத்தில் உங்களுடைய வீடுகளில் வாங்கிட்டு வந்து வைப்பது உங்களுடைய வீட்டிற்கு சுபிச்சத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் அமையக்கூடும். பிறகு கல்லுப்பை அந்த தெய்வத்திற்கு முன்பாக கொட்டி வைத்து விடுங்க. அந்த கொட்டி வைத்த கல்லுப்பிற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய அகல் விளக்கை வைத்து அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெயை ஊற்றி திரியை போட்டு நம்ம தீபமேற்ற வேண்டும். பிறகு ஒரு மஞ்சள் துணியை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அந்த மஞ்சள் துணியில் சிறிது கல்லுப்பை வைத்து அந்த உப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிச்சு போட்டு இந்த பொட்டலத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுடைய நிலவாசப்படியில் நீங்கள் கட்டி தொங்க விட வேண்டும். அதே போல் இன்னொரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் முழுக்க தண்ணீரை எடுத்துகிட்டு அந்த தண்ணீரில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்து இந்த தண்ணீரை பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டின் தென்மேற்கு மூலையில் நீங்கள் வைத்துட்டு வர வேண்டும். இப்படி வைப்பதால் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் உப்பில் மகாலட்சுமியானவள் வாசம் செய்வதால் அன்றைய தினத்தில் நம்முடைய வீட்டிற்கு உப்பை வாங்கிட்டு வந்து வைப்பதால் நம்முடைய வாழ்நாள் முழுவதுமே நம்முடைய வீட்டில் வந்து மகாலட்சுமியானவள் வாசம் செய்வாள். மகாலட்சுமி வாசம் செய்வதால் பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டில் சுபிச்சமானது உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அந்த தீப ஒளியில் தன்வந்திரி பகவான் இருப்பதாக நினைத்து கொண்டு நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அதாவது தற்போது இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்துமே விலகணும், நோயினால் எங்களுக்கு எந்தவித பெரிய பிரச்சனைகளும் வரக்கூடாது அப்படின்னு மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அதே போல் தற்போது உலகத்தையே அச்சுறுத்தி வருகின்ற இந்த வைரஸ் தொற்றும் முற்றிலுமாக ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இந்த வைரஸ் தொற்றினால் இனி வருகின்ற நாட்களில் எந்த ஒரு உயிருக்குமே சேதாரமானது ஏற்படாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மனதார ஸ்ரீ தன்வந்திரி பகவானை வழிபாடு செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். இது போன்ற சிறப்புமிக்க நாட்களில் நம்ம எல்லோருமே சேர்ந்து ஒரு மனதுடன் ஒரு பிரார்த்தனையை வைக்கும்போது நிச்சயமாக அந்த பிரார்த்தனைக்கான பலன் பார்த்திங்கன்னா நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும். அதே போல் உங்களுடைய வீடுகளில் யாராவது தீராத நோய் ஏற்பட்டு ரொம்பவே சிரமப்பட்டு கொண்டு இருப்பவர்களாக இருந்தால் இந்த நாட்களில் உங்களுடைய நோய் குறித்தும் இந்த நோயானது மிக விரைவிலேயே நீங்க வேண்டும் என்றும் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு நீங்கள் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக அந்த நோயானது உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ உங்கள் வீட்டில் யாராவது நோயுற்றவர்கள் இருந்தால் அவங்களுடைய கைகளால் அந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய சொல்லுங்கள். உங்களுக்கு சிறந்த பலன்கள் அனைத்துமே உடனடியாக பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும். பிறகு பூஜைகள் அனைத்துமே முடிந்த பிறகு பூஜையில் நம்ம துளசி தண்ணீரை வைத்தோம் இல்லையா, அந்த தண்ணீரை பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோருக்குமே பிரசாதமாக கொடுத்துட்டு வர வேண்டும். இப்படி செய்வதால் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எந்தவித நோய் நொடியும் இல்லாமல் நீண்ட ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே போல் அன்றைய தினத்தில் யம தர்ம ராஜாவையும் வழிபாடு செய்து கொள்வதால் உங்களுக்கு ஆயுள் பலமானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. துளசியானது ஆன்மீக ரீதியாகவும் சரிங்க அறிவியல் ரீதியாகவும் சரிங்க பல்வேறு விதமான நன்மைகளை உடல் ஆரோக்கியத்திற்கு செய்யக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. எனவே இந்த தண்ணீரை பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே பிரசாதமாக கொடுத்துட்டு வாங்க.
எனவே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான 16 விதமான செல்வங்களையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அபூர்வமான நாளாகவே 100 வருடத்திற்கு பிறகு தற்போது நாளைய தினத்துல வந்துள்ளது. எனவே நாளைய நாள தவற விட்டாதீங்க. எனவே இன்னைக்கு நம்ம பத்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.